பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பசங்களுக்கு வந்து கோல்டாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது ஈஸியான முறையில் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ தக்காளி எடுக்கணும் ஒன்று, வெங்காயம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா பட்டை, சில வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி வந்து செய்கிறேன்றதை நான் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கும். எப்பவுமே வந்து சிக்கன் வந்து போடும்போது, சிக்கன் செய்யும் போது கொஞ்சம் ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வதக்கின்னு இருக்கும் சோப்பு, அண்ட் தென் சீரகம், பெப்பர், பெப்பர் வந்து போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் கொஞ்சமாக, பட்டை கொஞ்சமாக போட்டிருக்கோம். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கரம் மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். பூண்டு, ஆனியன், தேங்காய், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். கொஞ்ச நாள் வந்து லைட்டாக வந்து வதங்கணும். இது வந்து சீக்கிரம் வந்தீங்கன்னா கல்லுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. இன்னொரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, ஸோ மூணு வந்து போட்டுக்கேன். அதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அண்ட் தென் டமாட்டோ வந்து ஆட் பண்ணிடும். இதை வந்து நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வாட்டி வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குவோம். ஸோ மேக் ஷூர் தட் நம்ம வந்து மிளகா பொடி போடும்போது கம்மியாக போட்டுக்கணும், பிகாஸ் நம்ம வந்து பேப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.